வணக்கம் சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ மீன் பொரிச்ச குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல மீனுக்கு மசாலாலாம் தடவி ஒரு 7-8 பீஸ் மட்டும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு. இப்போ நான் 1/2 கிலோ பக்கம் இந்த மீன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1/2 கிலோ வெள்ளை வாவல் மீன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தகுந்த அளவு தான் மசாலா பொடியை வந்து நம்ம கலந்துக்கிறோம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது காரம் அதிகமாக இருக்காதுங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். காரம் வந்து கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் குறைவாக சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இதில் 2 டீஸ்பூன் ஆயில், இது கூடவே 1/2 எலுமிச்சை பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. சின்னதாக இருந்தால் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன், இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு மசாலாவை நல்லா தடவி வச்சிட்டேன். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒவ்வொரு மீன்லாம் தடவிக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் காரசாரமாக சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் காரம் வந்து குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா பக்கம் மசாலாவை தடவி வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷங்கிறது ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊறட்டும். நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆனால் தோசைக்கல்லில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு சுட்டு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய், ஆயில், கடலெண்ணெய்லையும் கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தோசைக்கல்லில் தேங்காய் தடவிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தடவி வச்சுருக்கேன். இப்போ பொரிச்ச மீனுக்கு மீன் எல்லாமே மசாலா தரத்தி வச்சதை சுட்டு எடுத்துக்கலாங்க. மீன் வந்து 2 நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பொரித்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 6-7 துண்டு மீன் வந்து வறுத்து வச்சுட்டேங்க. மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ தாளிக்க 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிருக்குங்க. இது கூடவே 7-8 பூண்டுப்பல் இடித்து வச்சதை சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டுப்பல் வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 3 தக்காளி 1-2 பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கலைங்க. பல்ஸ் மோடில் 1/2 அடித்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதில் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட 10-15 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சைவாடை போயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கலாம். கொதிச்சு வரட்டுங்க. நல்லா புளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு பத்தாதுங்க, உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ புளித்தண்ணி கரைச்சி விட்டது நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இப்போ மீன் துண்டு பொரிச்சு வச்சதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஒரு 6-7 பீஸ் பொரிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் நம்மளுக்கு இந்த மீன் வந்து இந்த குழம்புல கொதிச்சா போதும். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம்
நல்லா கொதிச்சு வரட்டும். கலச்சி விடக்கூடாது. இது வந்து பொரிச்ச மீன்னாலேங்க ஒரு 4-5 நிமிஷம் நம்ம இந்த குழம்புல போட்டு வச்சுருந்தாலே போதுங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் பொரிச்ச மீன் குழம்பு செய்துட்டேங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, வெறும் சாதத்து கூட சேர்த்து பரட்டி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.